வெல்கம் டு அபி டிவி. இந்த உலகத்துல நடக்கிற பல அதிசயமான விஷயங்களையும் அறிவியல் உண்மைகளையும் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக இந்த வீடியோக்குள்ள கொட்டி கிடக்குது. தவறாம வீடியோவை பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜப்பான் நாட்டுல தயாரிக்கப்படுற 90% மொபைல் போன்கள் வாட்டர் ப்ரூஃபா தான் இருக்குமாம். அந்த நாட்டுல இளைஞர்கள்லாம் ஷவர்ல குளிக்கும் போது கூட செல்போனை நோண்டிக்கிட்டே தான் குளிப்பாங்களாம். பொதுவா தூரத்துல உள்ள ஒரு பொருளை பக்கத்துல பாக்கணும்னாலோ இல்ல ஜூம் பண்ணி பாக்கணும்னாலோ நம்ம டெலஸ்கோப் யூஸ் பண்ணுவோம். நம்ம கண்ணே அந்த டெலஸ்கோப்கான வேலையை செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள் சிந்திச்சிருக்காங்க. பொதுவா ஒரு பொருள் முதல்ல கண்டுபிடிக்கும் போது ரொம்ப பெருசாவும், அறிவியல் கண்டுபிடிப்பு பெருக பெருக அது ரொம்ப காம்பாக்டா சின்னதாவும் மாறிக்கிட்டே வரும். சோ அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு தான் டெலஸ்கோப் காண்டாக்ட் லென்ஸ். சோ இந்த காண்டாக்ட் லென்ஸ் நம்ம கண்ணுக்குள்ள வச்சுட்டோம்னா நாம என்ன பாக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பொருளை 3 மடங்கு பெரியதா பாக்கலாமாம். சோ உலகம் கண்ணுக்குள்ள டெலஸ்கோப்பை வைக்க தயாராகிட்டு இருக்கு. டெக்னாலஜி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆனாலும் நம்ம வீட்டு வாசல்ல காலிங் பெல் வைக்கிறதுக்கு நம்ம தவறுறது இல்ல. ஆனா பெரும்பாலான இளைஞர்கள் வீட்டு வாசல்ல இருக்கிற காலிங் பெல்ல அழுத்துறதே இல்லையாம். 82% இளைஞர்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி போன் பண்ணி இருக்கியான்னு கேட்டுட்டு வீட்டு வாசல்ல நின்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ள வர்றாங்களாம். ஸ்ருங்கேரியில இருக்கிற விஜயசங்கரன் கோவில்ல 12 தூண்கள் அமைஞ்சிருக்குதாம். இந்த 12 தூண்கள் எதன் அடிப்படையில அமைஞ்சிருக்கு அப்படின்னா 12 மாதங்களை குறிக்கும் வகையில இந்த 12 தூண்கள் அமைக்கப்பட்டிருக்காம். ஒவ்வொரு மாத துவக்கத்திலையும் சூரியன் கரெக்டா அந்த தூணுக்கு நேர அதோட கதிரை செலுத்துமாம். அந்த காலத்திலேயே பல விஞ்ஞான நோக்கோட அமைக்கப்பட்ட தூண் கோவில் தான் இதுவாம். என்ன ஒரு ஆச்சரியம்! ஆசியாவிலேயே முதன் முதல்ல தெருவிளக்கு அமைக்கப்பட்டது பெங்களூர்ல தானாங்க. 1905 ஆகஸ்ட் 5 பெங்களூர்ல தான் ஒரு சாலையில தெருவிளக்கு ஏற்றப்பட்டதாம். ஆர்டிக் பெருங்கடல்ல கிரீன்லாண்ட் ஷார்க் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய சுறா மீனோட வயசு 392. இத சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பட் நம்பித்தான் ஆகணும். 1627 பிறந்த இந்த சுறா மீன் இன்னும் உயிரோட இருக்குதாம். பொதுவா ஒரு சுறா மீனோட வயச எப்படி கணிக்கிறாங்கன்னா வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் நீளம்ங்கிற கணக்குல சுறா மீன் வளருமாம். சோ இந்த சுறா மீனோட நீளத்தை அளந்து பார்த்துதான் இதோட வயசு 392 அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. சோ இதுதான் உலகின் மிக வயதான சுறா மீனா இருக்கணும். உலகம் முடியும் பகுதியை நீங்க நேர்ல பாத்துருக்கீங்களா? ஆஸ்திரேலியா கண்டத்துல த நுலிபார் கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் தான் உலகம் முடியும் பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா உலகத்திலேயே மிக கடைசி கண்டமா சொல்லப்படுறது ஆஸ்திரேலியா தான். அந்த ஆஸ்திரேலியாவில மிக லாஸ்டா இருக்கிற இடம் தான் இந்த பகுதி. இங்க இருந்து பார்த்தா உலகமே முடியிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுமாம். ஒரு சிட்டி முழுவதும் ஏர் கண்டிஷன் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சிட்டி இந்த உலகத்துல இருக்கா? ஆனா கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. துபாயில சுமார் 1100 ஏக்கர் பரப்பளவுல ஃபுல்லா ஏர் கண்டிஷன் பண்ண ஒரு சிட்டிய உருவாக்கிக்கிட்டு இருக்காங்களாம். சுமார் 80 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் அளவிலான மிகப்பெரிய ஷாப்பிங் மால் துபாயில தான் இருக்குதாம். 64 கிராம்ல ஒரு சேட்டலைட் இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்கு. உலகத்தின் மிகச்சிறிய சேட்டலைட் 64 கிராம்ல வடிவமைச்சிருக்கிறவரு ஒரு இந்திய மாணவர். அவரோட பேரு ரிஃபாத் ஷாருக். 2017 விண்வெளியில ஏவப்பட்ட இந்த சேட்டலைட்டுக்கு பேரு கலாம் சாட். சாப்பிடாம தண்ணி குடிக்காம என்னால உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி புதுசா சாமியார் ஒருத்தர் வந்திருக்கிறாராம். இவர் சொல்றாரா, நான் 70 வருஷமா சாப்பிடவும் இல்ல தண்ணியும் குடிக்கல அப்படின்னு. டாக்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு குழம்பி போயிருக்கிறாங்களாம். அது எப்படி சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஒரு மனுஷனால வாழ முடியும்னு? பட் இந்த கேள்விக்கு இன்னும் விடையே தெரியலையாம். இந்தியா பாகிஸ்தான் பார்டர் சேட்டலைட்ல இருந்து பார்த்தா இப்படிதான் தெரியுமா? ஆரஞ்சு கலர் டோன்ல இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல சுமார் 1.5 லட்சம் லைட்டுகளை இந்தியா லான்ச் பண்ணிருக்கான். ஸ்மக்லிங்க தடுக்கிறதுக்காக இந்த லைட்ஸ் எல்லாம் போடப்பட்டதா சொல்லப்படுது. படத்துல நீங்க பாக்குறதுதான் உலகத்தின் மிக பழமையான ஆடையாங்க. சுமார் 5000 வருடங்கள் பழமையான இந்த ஆடைய எகிப்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ற மாதிரி பேச முடியும்னா இந்த உலகத்திலேயே நீங்க தான் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா.
ரேஸ்ல கலந்துக்கிற ஒட்டகங்களுக்கு ராஜஸ்தான்ல விதவிதமா டிசைன் டிசைனா ஹேர் கட் பண்ணி விடுவாங்களாம். அந்த மாதிரி போட்டோவை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. ஒரு மனிதனுக்கு சிவப்பு நிற முடியும் ஊதா நிற கண்களும் அமைந்திருக்கிறது. ரொம்ப ரேரான காம்பினேஷன்ஸ் ஆம். என்ன நேயர்களே, இன்னைக்கு வீடியோல பார்த்த தகவல்கள் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த தகவல்கள் மத்தவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.